இந்திய விமானப்படையின் 88வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் கண்கவரும் விமான சாகசங்கள் நடைபெற்றது. இந்திய விமானப்படை 1932 தொடங்கப்பட்டதை அடுத்து அந்த தினம் விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. 88வது விமானப்படை தினத்தை முன்னிட்டு இன்று காலை காசியாபாத்தில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்தில் கண்கவரும் விமான சாகசங்கள் நடைபெற்றன. இந்திய விமானப்படைக்கு புதிதாக வாங்கப்பட்டுள்ள 5 ரஃபேல் விமானங்களும் இந்த சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்றன. முன்னதாக விமானப்படை தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நமது விமானப்படை வீரர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை கௌரவிப்பதில் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். நமது வான்பகுதியை பாதுகாப்பதிலும் மனிதாபிமான உதவி மற்றும் பேரழிவு கால நிவாரணப் பணிகளின் போது அதிகாரிகளுக்கு உதவுவதில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கிய விமானப்படையினருக்கு நாடு நன்றி கடன் பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், விமானப்படை வீரர்களின் தைரியம், வீரம் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவை அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக பாராட்டியுள்ளார். நாட்டின் வான் பகுதியை பாதுகாப்பாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் பேரழிவுகளின் போது மனித குலத்திற்கு சேவை செய்வதிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக விமானப்படை வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் விமானப்படை தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.